தள்ளிப்பாடி சேதுபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய அரசியல் களம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் பல்வேறு உத்வேகத்தை எடுத்துக்கிட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். உதாரணத்துக்கு வரக்கூடிய 2024 எம்பி எலெக்ஷனுக்கு இப்போதிலிருந்தே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அத்தனையுமே தங்களுக்கான வேலைகளை துவங்கிட்டாங்க. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு நிலைப்பாடை தினந்தோறும் புது புது வகையை எடுக்கிறாங்க. இன்னைக்கு அரசியல் வட்டாரத்தில் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சரிக்கு சமமாக போட்டி போட்டுட்ருக்கத சட்டமன்ற வளாகத்திலேயே நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சூழலில் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தைகள் தற்போதே தொடங்கிடுச்சுன்றதான் நம்ம முக்கியமாக எடுத்து பார்க்கணும். அந்த வழியில் பார்த்தோம் அப்படின்னாக்க திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகள் எதுவும் கூட்டணியிலிருந்து வெளிவர மாதிரி தெரியல. அவங்களுடைய அந்த கூட்டணியின் உட்பட்டு அவங்க தொடருவதாக தான் தெரிகின்றது. அடுத்து நம்ம பார்க்க போனோம் அப்படின்னாக்க எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பாமக பாஜக இன்னும் பிற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கடந்த தேர்தலை சந்திச்சுது. ஆனால் அதிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி வெளிவந்ததாக தான் நம்ம எல்லாமே கருதப்படுது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் ஒரு புது யுக்தியை கையில் எடுத்திருக்கின்றார். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னாக்க இவங்க ஒவ்வொரு மாவட்ட செயலரையும் புதுசு புதுசாக மாற்றி அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பல கட்டமைப்புகளையும் முழுசுமாக மாற்றி இப்போது அடுத்த கட்டத்திற்கான தேர்தல் களத்தை சந்திப்பதற்கு பாமக ஒரு வலுவான கட்சியாக தமிழகத்தில் மாறிக்கிட்டுருக்குது அப்படிங்கிறத நம்மளால் மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அந்த வகையில் பார்க்க போனோம் அப்படின்னாக்க சமீபத்தில் நடந்த அவங்களுடைய 2021 விடை கொடுத்து 2022 வரவேற்போம் அந்த பொதுக்குழுல பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்க தெளிவாக திட்டவட்டமாக தெரிவித்த ஒரே விஷயம், மிக முக்கியமாக எல்லா அரசியல் கட்சிகளாலையும் முற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமா என்ன அப்படின்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சியில் தலைமையிலான கூட்டணியை வரவேற்று மருத்துவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை முன்னிலைப்படுத்தி முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தி வரக்கூடிய தேர்தல் களத்திலே பாமக சந்திக்கும். 60 தொகுதிகளில் பாமக வென்றால் தமிழகத்திலே ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு கோட்பாடை கையில் எடுத்திருக்கிறாங்க. இந்த நிலையில் அவங்களுடைய கூட்டணி குறித்து ஒரு திட்டவட்டமான நிகழ்வு தெரியுது. என்ன அப்படின்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸை முன்னிலைப்படுத்தி, அதாவது முதலமைச்சர் வேட்பாளரை நிறுத்தி, சரி முதலமைச்சர் வேட்பாளராக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை இருக்கட்டும் அப்படி என்ற கோட்பாட்டினை யார் ஏற்று பாமகவின் பின் தொடர்கின்றார்களோ அவர்களை தான் கூட்டணியிலே இணைப்பது போன்ற பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போ இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா திராவிட கட்டமைப்பை எதிர்க்கக்கூடிய மிக முக்கியமான 4 கட்சிகள் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று பாமக, இன்னொன்று நான் என்டிக்கு அதாவது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களினுடையது, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கிருஷ்ணசாமி அவர்களினுடைய கட்சி, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ஜான் பாண்டியன் அவர்களினுடைய கட்சி. இவர்கள் எப்போதுமே வந்து திராவிடத்தை ஆதரித்து பேசினது கிடையாது. பல சூழலில் பல காரணங்களால் கூட்டணிகளில் இடம் பெற்றிருந்தாலும் கூட இதில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் பாமக உட்பட எப்போதுமே வந்து திராவிடத்தை அவங்க ஆதரித்தது கிடையாது. அந்த வகையில் பார்க்க போனோம் அப்படின்னா இந்த 4 கட்சியினுடைய கொள்கை ரீதியான கோட்பாடு சின்ன சின்ன விஷயத்தில் வேறுபட்டு இருந்தாலும் இவர்கள் நால்வரும் இணைந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி இந்த 4 கட்சிகளும் ஒரு கூட்டணியை உருவாக்கினால் மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்திலே நிகழ்த்தும் என்கிற ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மக்கள் முன்மொழிகின்றார்கள். மக்களினுடைய கருத்தாகவும் இது இருக்கின்றது. ஏன் பார்த்தோம் அப்படின்னாக்க இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இவங்களுக்கான மாற்று அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னாக்க இருக்கக்கூடிய பிற கட்சிகளை தான் மக்கள் வந்து பார்க்குறாங்க. பாமக, நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகளை இன்று மக்கள் பெரிதும் வரவேற்கின்றனர். அப்போ அந்த கட்சிகளெல்லாம் ஒருமித்த கருத்தோடு ஒன்றிணைந்து ஒற்றை தலைமையிலே ஓங்குகுரலாய் தமிழ் இனத்தை ஆளக்கூடிய ஒரு தன்மான தமிழனின் பின்னால் இவர்கள் அணிதிரண்டால் நிச்சயம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களினுடைய ஆட்சி இந்த தமிழகத்தில் நடக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக திகழுது. ஆனால் இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒரு கட்டமைப்பு என்ன அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி ரீதியான அரசியலை மையப்படுத்தி வைத்து நடத்தக்கூடிய ஒரு கட்சியாக பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே இங்கே கருத்துக்கள் திணிக்கப்பட்டிருக்கின்றன. அவங்க அப்படி நடக்கலனாலும் சரி, ஏதோ ஒரு சூழலில் பிறரால் அப்படியான ஒரு சாயம் பூசப்பட்டிருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் திராவிட அரசியலினுடைய சூழ்ச்சியை கையாளுவதில் மிகப்பெரிய யுக்தியை மிகப்பெரிய ஆயுதங்களாக பாமகவின் இன்னும் பிற கட்சிகளுக்கு எதிராக ஊடகங்கள் ஒரு கொள்கை பரப்பு ரீதியான ஒரு அமைச்சகம் போல ஒரு செயலகம் போல ஊடகங்கள் செயலாற்றிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா அங்கங்கெல்லாம் போயிட்டு திராவிட கட்சிகளினுடைய முதலாளிகள் நேரடியாக உட்கார்ல,
அவ்வளோதான் எங்கள் மேட்ரு. மற்றபடி அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கை பரப்பு செயலாளர்களுக்கும் இந்த கட்சியில் ஊடகத்தில் இருக்கக்கூடிய அந்த எடிட்டர்களுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. எதிர்வரக்கூடிய கூட்டணிகள் என்பது நாம் தமிழர் கட்சி, பாமக, அடுத்து வந்து நம்ம கிருஷ்ணசாமி அவர்கள், அடுத்து திரு ஜான் பாண்டியன் அவர்கள், இவங்களெல்லாம் ஒன்றிணைந்து ஒரு கூட்டணி உருவாகினால் அது மிகப்பெரிய மாற்றத்தை தரும் என்பது பல மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஏன் அப்படின்னா, இவங்களுடைய ஒருமித்த கருத்துக்களினுடைய சிந்தனை செயலாக்கம் என்பது தமிழ்நாட்டிற்கே முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டக்கூடியவர்கள் தான் இந்த கட்சிக்காரங்கள் எல்லாமே. உதாரணத்துக்கு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, அவர்கள் மத்தியினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது பல கட்டமைப்புகளை உருவாக்கி பல செயல் திட்டங்களை நிகழ்த்தி 108 என்கிற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை இந்தியாவிலேயே அறிமுகப்படுத்தி ஒரு உலக சாதனையை படைத்த ஒரு இளம் அரசியலாளர் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தினை கையில் எடுத்து அதிலெல்லாம் வெற்றி கண்ட ஒரு தலைவராக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கின்றார். அதுபோலதான் திரு சீமான் அவர்களாக இருக்கட்டும், திரு கிருஷ்ணசாமி அவர்களாக இருக்கட்டும், திரு ஜான் பாண்டியன் அவர்களாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் ஒருமித்த ஒற்றை குரலாக ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்பது தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல மக்களினுடைய எதிர்பார்ப்பாக கருதப்படுகின்றது. எத்தனை ஆண்டு காலம்தான் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இந்த நாட்டை ஆண்டு குட்டிச்சுவர் ஆக்குவார்கள். இப்போ இவங்க தேர்தலை சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு வாக்குறுதி, அவங்க தேர்தலை சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு வாக்குறுதி, இந்த வாக்குறுதிகள் எல்லாமே மக்களை மனதை மடைமாற்றம் செய்து அவர்களிடத்திலே ஓட்டை மட்டும் பெற்றுக்கொண்டு கடைசியாக ஒரு எதுவுமே இல்லாத ஒரு மக்களாக அவர்களை மாற்றுவதிலே இங்கே இருக்கக்கூடிய திராவிட அரசியலினுடைய சூழ்ச்சிகள் முற்றிலுமாக தென்படுகின்றது. இந்த மாய வலையிலிருந்து, இந்த சதி வலையிலிருந்து மக்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் குடிகளை, பெருங்குடிகளை இந்த இழிகளிலிருந்து இவர்களை விடுதலைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றாக பாட்டாளி மக்கள் கட்சி விளங்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதை புரிந்து கொள்ளக்கூடிய தமிழ் சமூகத்தினுடைய இளைஞர்களும் மக்களும் நிச்சயம் பாமகவின் பின்னால் வருவார்கள். இன்னும் இதை புரிந்து கொள்ளாமல் ஏளனம் பேசிக்கொண்டு பின்னாலே விமர்சனம் செய்து கொண்டிருப்பார்களே ஆனால் அவர்கள் திராவிடத்தாலே அழிந்து மக்கி போய்விடுவார்கள் என்று கூறிக்கொண்டு, நிச்சயம் இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கும் இளைஞர்களுள் ஒருவராக மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.